வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த் டிப் பார்க்கலாம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் சாப்பிட்றது. பாதாமில் வந்து நிறைய உடலுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. அதை வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகளும் உடம்புல வந்து கிடைக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விரிங்கிள்ஸ், முகத்தில் வந்து சுருக்கமே வந்து இருக்காது பாதாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும், உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் வந்து பாதாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தேர்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து, அதில் இருக்கிற வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் வந்து பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பாதாம் வந்து கொடுங்க, நீங்களும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. அது இதெல்லாம் வந்து இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுனால டெய்லி வந்து நிறைய பேர் சாப்பிட்றோம். ஆனால் சில பேருக்கு எப்படி சாப்பிடணும்னு வந்து தெரிய மாட்டேங்குது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இல்லைனா வந்து பாதாமை வந்து பச்சையாக சாப்பிட்றது, அதனால வந்து முழு பயன்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால முதல் நாள் நைட்டே பாதாமை வந்து ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதை தோலை உரித்து நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் அதோட முழு பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது எவ்வளோங்க சாப்பிட்லாம் அப்படின்னா, பாதாம் வந்து நிறையாவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ உணவே மருந்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 மேக்ஸிமம் 4 பாதாம் வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கால்சியம் சத்து அதில் நிறையாவே இருக்குது பாதாமில். அதனால் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கெலாம் வந்து எலும்பில் வந்து வலு இழந்திருப்பாங்க. ஸோ நடக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து கஷ்டமாக இருக்கும், கால் வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற நிலமையில பாதாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு 3 பாதாம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரத்த சத்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு விஷயந்தான், அதை வந்து நம்ம டெய்லி செஞ்சு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.